சொல்லுங்கம்மா. ஒர்க் முடிய போதுமா? நைட் டின்னர் என்ன? இட்லி பண்ணலான் இருக்கேம்மா. மதியம் சாப்பிட்டதே ரொம்ப ஹெவியா இருக்குமா, கொஞ்சம் லைட் ஃபுட்டா கிடைக்குமா? அப்படியா, அப்ப சரிம்மா. ஃப்ரிட்ஜ்ல உங்களுக்கு பிடிச்ச கிரீன் ஆப்பிள் இருக்கு, அது வேணா கட் பண்ணி தரவா? கிரீன் ஆப்பிள் அப்ப ஓகேம்மா. சொல்லுமா. ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிட்டமா? அப்ப முடிஞ்சது. லேப்டாப் மட்டும் சரண் பண்ணிட்டு வரேன். ஓகேம்மா. குட்ரா ரெண்டுமே சூப்பரா இருக்கு. கிரீன் ஆப்பிள் டேஸ்ட் பண்ணணும்னு இப்பயே எனக்கு தோணுதுங்க. வாமா, நீயும் சாப்பிடலாம். ஓகேம்மா. எப்படிம்மா இருக்கு? வேற லெவல்மா. டெய்லி இது மாதிரியே ஃப்ரூட்ஸே சாப்பிடணும் போல தோணுது. பண்ணிடலாமா? இதோட ஏதாச்சும் குடிக்கிறது ஜூஸ் தான் நல்லா இருக்குமா? அவ்வளவுதானம்மா, உங்களுக்கு என்ன ஜூஸ் வேணும்னு கேளுங்க. ரோஸ் மில்கா இல்ல ஐஸ்கிரீம் சிரப்பா? எனக்கு ஐஸ்கிரீம் சிரப்னா புதுசா இருக்கு, அதோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஓகேம்மா, நீங்க இது சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் போட்டுட்டு வந்துடுறேன். நம்ம இப்ப எப்படி ஐஸ்கிரீம் சிரப்ல ஜூஸ் ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு ஜார் எடுத்துக்கணும், அதுல ஒரு கிளாஸ் அளவு மில்க் ஊத்திக்கணும். அதுக்கப்புறம் ஐஸ் கியூப் நான் அஞ்சு போடுறேங்க. நான் ஏன் அஞ்சு போடுறேன்னா, என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருந்தால் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அஞ்சு ஐஸ் கியூப் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த ஐஸ்கிரீம் சிரப் ஒரு கிளாஸ் மில்க்குக்கு 20 ml எடுத்தால் போதும். நல்லா எடுத்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வாங்க நம்ம இதை மிக்சியில் போட்டு ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம ஒரு 2 minutes மிக்ஸ் பண்ணாலே போதும். வாங்க மிக்ஸ் பண்ணிடலாம். வாங்க இப்போ நம்ம ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக சுகர் ஒன்றும் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த ஜார்ல ஊத்தி கொடுத்தா என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க ஊத்தி கொண்டு போய் கொடுத்துடலாம். ரொம்ப சந்தோஷமா குடிப்பாரு. மா, இந்தாங்க ஜூஸ் ரெடி. எனக்கு பிடிச்ச ஜார்ல எனக்கு பிடிச்ச ஜூஸ். எப்படிமா இருக்கு? டேஸ்ட் சூப்பரா இருந்திருக்கு.